Dear student, in this video I am going to discuss about marcantia plants of Braeophyte. In this video, uh, the aspect of marcantia morphology and anatomical portion, I will discuss. The first systematic position of Marcantia is a division Bryophyta, class apatic capsula, order marcantials, family marcantiacy.

இதில் மார்கன்ஷியா பாலிமார்ஃபா குரோ ஆஸ் ஏன் பயோனேர் ஆஃப் பான் ஃபாரஸ்ட் ஆயில் அதாவது காடுகள் எரிக்கப்பட்ட காடுகள் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மார்கன்ஷியா பாலிமார்ஃபா வந்து நண்டு வளரக்கூடியவை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா செவன்டி ஸ்பீசிஸ் அக்கர் வேறு மெயின்லி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பகுதியில் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னு ஸ்பீசிஸ் இருக்குது அதில் பதினோரு ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படுகிறது அதுவும் வெஸ்டர்ன் இமாலயாஸ் பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது மார்கன்ஷியா பாலிமார்பா பார்த்தீங்கன்னா அக்காஸ் ஹை ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் இமாலயா ஆன் மாய்ஸ்ட் ரிவர் பேங்க்ஸ் அண்ட் ராக்ஸ் ஸோ அதிகப்படியான ஆல்டிடியூடில் பார்த்திங்கன்னா இந்த மார்கன்ஷியா பாலிமார்பா காணப்படுகிறது அதுவும் குறிப்பாக ஹிமாலயாஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிவர் பேங்க்ஸ் ஒரு அண்ட் ராக்ஸ்லேயும் இல்லை மார்க்கன்ஷியா அன்ஷியா பால்மேட்டையை பார்த்திங்கன்னா காஷ்மீர் குமான் சவுத் இந்தியா பெங்கால் அண்ட் அசாம் ரீஜனில் காணப்படுகிறது மார்கன்ஷியா சிம்லானா பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ்லையும் மார்கன்ஷியா நேபாளன்சிஸ் சீஸ் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் கார்கோல் அண்ட் குமான் சிக்ஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இந்த வகையான ஸ்பீசிஸ்கள் காணப்படுகின்றன நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மார்பாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் மார்கன்ஷியா பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஸ்பேஸ் இருக்குது அதாவது கேமட் ஆஃபைட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்போர் ஃபேஸ் ஸ்பேஸ் அந்த கேமட் ஆஃபைட் ஸ்பேஸில் மார்பலஜிக்கல் அதாவது பூரா அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பிளான் பாடிஸ் டார்ஸ் ப்ராஸ்டேட் இருக்கும் டார்ஸ் வென்டல் அண்ட் டை டைக்காட்டம்ஸ்லேயே பிரான்ச்சாக இருக்கும் யூ கேன் சி த ஃபிகர் திஸ் இஸ் த மார்ஃபாலஜி ஆஃப் மார்க்கன்ஷியா ப்ராஸ்டேட்டாக இருக்கும் டார்ஸி வென்டல் அதை மேற்புறம் கீழ்ப்புற சொல்லுவாங்க டை ஆட்டம்ஸும் இரு பிரிவாக பிரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டார்சல் சர்ஃபேஸ் டார்சல் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா மேற்புற பகுதியும் சொல்லுவோம் தமிழில் ஏ ஷேலோ க்ரோ மார்க் பை த ப்ரஸன்ஸ் ஆஃப் எ டிஸ்டிங் மிட்ரிப் இன் ஈச் பிரான்ச் ஒவ்வொரு பிரான்ச்சினையும் நன்கு தெளிவாக ஒரு மிட்ரிப் ரீஜன் காணப்படும் மெனி பாலிகோனன் ஏரியாஸ் விச் டெமோக்ரேட் அண்ட் த அவுட்லைன் ஆஃப் அண்டர்லைனிங் ஏர் சேம்பர்ஸ் அதே மாதிரி ஈச் பாலிகோனன் ஏரியா ஆஸ் ஏ போர் இன் இட்ஸ் சென்டர் கால்ட் ஏர் போர் ஸோ ஒவ்வொரு பாலிகோனன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா போர் துளைகள் காணப்படும் அதுக்கு பேர் ஏர் போர் காற்று துளைகள் என்ற பெயர் ஜெம்மா கப் ஆர் ப்ரெசன்ட் அலாங் வித் த மெட்ரிப் ரீஜனில் ஸோ அந்த மெட்ரிப் மைய நேரம் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் ஃபிகரில் ஸோ மேலே ரவுண்டாக இருக்கு இல்லையா அது வந்து ஜெம்மா கப் என்ற பெயர் ஸோ ஈச் பிரான்ச் ஏஸ் க்ரோயிங் பாயிண்ட் சுச்சுவேட்டட் அட் த அபெக்ஸ் இன் த குரோ கால்ட் எபிகன் லாச் என்று அழைக்கப்படும் திஸ் இஸ் டார்சல் சர்ஃபேஸ் அது வென்ட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா

ஸோ பேப்பிளாக லைக் அவுட் க்ரோத்தாக கீழே பார்க்கலாம் நீங்கள் கீழே கீழே செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அது டியூபர்க்லேட் அண்டு ஸ்மூத் வாலாக இருக்கும் இதில் மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ட் கிரேச் அண்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ரைஸ் சைட்ஸுடைய வேலை அடுத்து பார்க்க போகிறது அனாட்டமிக்கல் போர்ஷன் அந்த தேஸ் உடலில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் செக்ஷன் எடுத்தால் வீ கேன் ஃபைண்ட் டூ ரீசன்ஸ் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இந்த ஆனால் ஸ்டோரேஜ் ரீசன் ஸோ லெட் சி த ஃபோட்டோ சிந்தடிக்ஸ் ரீசன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைட்ஸ் பிலோ த அபட் எபிட்ரெமிஸ் ரீசன் ஸோ யூ கேன் சி த ஃபிகர் தட் இஸ் த எபிட்ரமிஸ்ஸு அடுத்துக்கே லோ எபிட்ரமிஸ் இருக்கும் ஸோ எபிட்ரமிஸ் கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ சிந்தடிக் ரீசன் எனக்கும் பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் ஏர் சேம்பர் செப்பரேட்ட பை சிங்கிள் லேயர் பார்ட்டிஷியன் வால் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே நிறைய ஏர் போ ஏர் சேம்பர் காணப்படும் இதை பார்த்தீங்கன்னா எதால் பிரிக்கப்படும் ஒரு பார்ட்டிஷீன் வளாக சிங் ஒற்றை சில இல்லைன்னா பார்ட்டிஷன் வளாக பிரித்து காணப்படும் ஸோ யூனிஃபார்ம் இன் ஷேப் அண்ட் ஆர் அரேஞ்ச் ஹாரிஸ் சாண்டல் ரோ ஸோ ஒரே யூனிஃபார்ம் ஒரே அளவில் இருக்கும் ஷேப்பில் ஹரிசாண்டல் ரோவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் த மெனி ஃபோட்டோஸ் இந்த ஈ ஃப்ளம்மெண்ட்ஸ் அரைஸ் ஃப்ரம் ஃபுட் ஆஃப் ஈச் சம்பர் ஸோ ஈச் ஃப்ளம்மன் பார்த்தீங்கன்னா மெட்ஃப் ஆஃப் குளோரோஃப்ளாஸ் கண்டெய்னிங் சேன்ஸ் ஸோ பசங்களுக்கு பச்சையாக இருக்கும் அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன கே குளோரோஃபிளாஸ் அந்த ரீஜனில் காணப்படும் அதனால் அதுக்கு ஃபோட்டோ சுந்தரிக் ரீசன் என்று பெயர் அடுத்து ஸ்டோரேஜ் ரீசன் இந்த லைஸ் பிலோ த ஃபோட்டோ சுந்தரிக் ரீசன் கீழே இருக்கக்கூடிய பகுதி ஸ்டோரேஜ் ரீ சேமிப்பு பகுதி என்று பெயர் ஸோ காம்பேக்ட் ஜோன்ஸ் செவரல் லேயர்ஸ் ஆர் பாலிகோனல் பேரன்ட் கைமடஸ் செல்ஸ் ஸோ பல்வேறு அல அழகாக அதை பல்வேறு படலத்தாக இருக்கும் அலகளாக இருக்கும் அதே மாதிரி பாலிகோனல் பேரண்ட் கைமாசல்களானது த செல்ஸ் ரிவாய்ட்ஸ் குளோரோஃப்ளாஸ்ட் அண்ட் நோ இன்ட்ரஸ் சொல்லுவா ஸ்பேஸ் இன் பிட்வீன் இந்த செல்கள் பார்த்திங்கன்னா குளோரோஃபிளாஸு கிடையாது நோ செல்களுக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் காணப்படாது இந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா கண்டெய்ன் ஸ்டார்ச் அண்ட் ப்ரோட்டீன் கிரானியூல்ஸ் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் பெய்யப்பட்ட உணவானது இங்கே சேமித்து வைக்கிறது அதுக்கு ஸ்டோரேஜ் பேர் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ப்ரோட்டீன் மற்ற கிரானியூல்ஸ் இதில் இதெல்லாம் சேமித்து வைக்கப்படுகிறது மியூசிலேஜ் அண்ட் ஆயில் கண்டெய்னிங் செல்ஸ் ஆல்சோ ஆப்ரெசன் ஸோ அதை தவிர்த்து மியூசிலேஜ் திரவம் மற்றும் ஆயில் உருவாகக்கூடிய செல்களும் செல்லும் இதில் தான் காணப்படுவோம் ஸ்டோரேஜ் ரீசன் பார்த்தீங்கன்னா திக் இன் த சென்டர் அண்ட் டேப்பர்ஸ் டுவர்ட்ஸ் அ மார்ஜின் சென்டரில் திக்காக இருக்கும் மார்ஜின் நோக்கும் போது டேப்பராக போகும் செல்ஸ் ஆஃப் மிட்ரிப் ரீஜன்ஸ் ஆர் எலாங்கேட்டட் அண்ட் வித் ரெட்டிகுலர்ட் திக்னிங்காக இருக்கும் கீழே பிலோ அது பார்த்தீங்கன்னா லோ எப்படி கீழே ஸ்கேல் ஸ்கேல்கள் மற்றும் ரைசர்கள் காணப்படும் இதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய அனாட்டமிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மார்க் அன்ஷியா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா அதனுடைய சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஹேபிட் அண்ட் ஹேபிட்டே டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்பாலஜி அண்ட் அனாட்டமிக்கல் போர்ஷன்